வெளியில போயிருங்க, வரணும் நீங்க சரியா? ஓகே, எழில் கை தட்டிங்க எல்லாரும். ஓகே, எழில் போயிட்டாரா? 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 கதவு சாத்திரு, கதவு சாத்திரு. ரைட், இப்போ எழில் வர்றதுக்குள்ளார நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன் சரியா? இதை எங்கே ஒளிய வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. எழில் சொல்லக்கூடாது நீங்க சரியா? இதை எங்கே ஒளிய வைக்கலாம்? ஆ, இங்கே ஒளிய வைக்கிறேன். ஓகே, புரியுதா? பாத்துக்கிட்டீங்களா? நம்ம வந்தா யாருக்கு சஸ்பென்ஸா வைக்க போறோம்? தெரிஞ்சுக்கிட்டா? சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வசனத்தை, நீங்க எல்லாம் சொல்லணும். சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8, அவ்வளவுதான். சொல்லுங்க பாக்கலாம். பொருள் எங்க இருக்குதோ அது பக்கத்துல வந்தா நீங்க எல்லாம் சத்தமா சொல்லணும். பொருள் இருக்கிறதுல இருந்து தூரமா அங்கெங்க போனா மெதுவா சொல்லணும். நீங்க சொல்ற சத்தத்தையும் மெதுவாகவும் அதை வச்சு அவன் கண்டுபிடிப்பான் எங்க பொருள் இருக்கு. ஓகேவா? ரைட், புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? நம்ம எழில் கூப்பிடலாமா? ஓகே, நீங்க எங்க வேணாலும் நிக்கலாம். எங்க நிக்க போறீங்க? இங்க, அங்க, எங்க வேணாலும் நிக்கலாம். அங்க இருந்தாலும் நிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு ஒரு க்ளூ கொடுக்கறேன். உங்க பொருள் என்ன ஞாபகம் இருக்கா? போன், போன். அந்த போனை வந்து இந்த ரூமுக்குள்ளார அங்க 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 இதுக்குள்ளார இங்கே ஒளிய வச்சிருக்கேன் சரியா? நீங்க பக்கத்துல அந்த பொருள் இருக்கிற பக்கத்துல போனா நாங்க எல்லாரும் சத்தமா ஒண்ணு சொல்லுவோம் சரியா? பொருளை விட்டு தூரமா போனா மெதுவா சொல்லுவோம் சரியா? சத்தமா சொன்னா நீங்க பொருள் பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். மெதுவா சொன்னா பொருளை விட்டு தூரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலாம். ரெடியா? ரெடியா? நம்மளாம் ஓகே, ரெடி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எழில் சொல்லிட்டாரு எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி. அதனால எழிலுக்கு சத்தமா தட்டுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, நான் வசனத்தை இத்தனை தடவை சொல்ல சொல்லுன்னா நான் சொல்லவே சொல்ல. ஆனா பசங்க பாத்தீங்களா, விளையாடுறேங்கிற ஒரு மெத்தட்ல அவங்க அந்த வசனத்தை கிட்டத்தட்ட 10-20 தடவை விளையாண்டுட்டாங்க. இடம் பெருசா இருந்தா இன்னும் நிறைய நேரம் எடுக்கும் அவங்களுக்கு பொருள் எல்லாம் தேடுறதுக்கு. சரி, இதே மெத்தட் ஆனா ஒரு ஸ்லைட் சேஞ்சோட இன்னும் பெட்டரா எப்படி வசனம் சொல்லி தரலாம் அப்படிங்கறத இன்னொரு வகையில நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் பாருங்க. ஓகே, சரி. இதே மாதிரி நாம இன்னொரு கேம் விளையாட போறோம். ஓகே, கேம் பிடிக்கும் தானே உங்களுக்கெல்லாம்? பிடிக்குமா? சரி, இந்த கேமுக்கு யார நம்ம வெளியில அனுப்பலாம்? யார? ஜேசன். ஜேசன், ஜேசன், நீ வெளியே போ, வெளியே போ. உன்னோட பொருளா? சரி, நீ வெளியே போ. ஜேசன் போயிட்டாரு. ஓகே, இந்த கேம் வந்து
நாம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, இல்லனா நம்ம வசனம் மாத்திடுவோம். நீங்க ரெண்டு பேரும் வந்து கர்த்தர் சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க மூணு பேரும் என் சொல்லுங்க. நீங்க நாலு பேரும் மேய்ப்பரா இருக்கிறார் சொல்லுங்க. மேய்ப்பரா இருக்கிறார். சரியா, என்ன சொல்றீங்க? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். சரியா, இல்லனா கர்த்தர் மேய்ப்பர் மட்டும் சொல்லுங்க. நீங்க கர்த்தர், நீங்க என் மேய்ப்பர். அவ்வளவுதான். கர்த்தர் என்ன சொல்றாங்க? ஓகேவா, ரெடி? எங்க வேணாலும் நிக்கலாம். நீ எங்க நிக்க போற? இங்க நிக்கலா? சரி, ரெடி? 1 2 3. எங்க வேணாலும் நிக்கலாம். ரெடி? ரெடி? 1 2 3. இந்த விளையாட்டு முறையை பயன்படுத்தி வசனம் எப்படி சொல்லி கொடுக்கிறதுங்கிற மெத்தடாலஜி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிறைய டீச்சிங் மெத்தடாலஜி பப்பட்ஸ் பயன்படுத்தி, மேஜிக்ஸ் பயன்படுத்தி, அப்புறம் ஃபிளாஷ்கார்ட் பயன்படுத்தி, இந்த மாதிரி கதைகள் எப்படி சொல்றது, இந்த நாடகங்கள் இதெல்லாம் எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்க ப்ரௌஸ் பண்ணி நீங்க டைம் எடுத்து நீங்க பாருங்க. உங்களுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய நிறைய கண்டென்ட்டை நாங்கள் ஆயத்த பண்ணி போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். பப்பட்ஸ் வேணும்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய இடத்திற்கு நாங்கள் வந்து ஊழியம் செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் சந்தோஷமா வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வோம், உங்களுடைய ஆசிரியர்களை பயிற்சி விப்போம். ஆகையினாலே தேவன் உங்களுக்கு எப்படி நடத்துறாரோ அப்படி செய்யுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.